வெற்றிராஜ் என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம ஏதேனும் தான கர்மங்கள் பண்ணுறது இல்லை, சில நேரம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன், பண்ணலாமா வேண்டாமா, ஏதாவது பண்ணிக்கின்னு கெட்ட பேர் வருமா. ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சவர், அவருக்கு காசே கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டு இருப்பார். அவர் சிரமப்பட்டு இருக்கிறவர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணத்துக்கு போனார், அவரால் முடிச்சது 120 ரூபா எடுத்து அழகாக வெத்தலை பாக்கில் வச்சு அந்த தம்பதியினருக்கு கொடுக்குற, அந்த தம்பதியினர் வாங்கி அப்படியே கீழே எடுத்து வச்சு விட்டாங்க. அவருக்கு ஒரே மன சங்கடமாக போச்சு, சார் எல்லோரும் கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சா, நான் கொடுத்த 120 ரூபா வாங்கி கீழே எடுத்து வச்சுட்டார் சார், என்னால் அவ்வளோ தான் சார் முடியும், அதுக்கு நான் போகாமே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட 6 மாதமாக அதுவே வருத்தப்பட்டுருக்கோம், இதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் உழைச்சி சம்பாதிக்கினேன், இனிமேல் கல்யாணங்களுக்கே நான் போகிறதில்லை அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி யாருடைய மன சங்கடங்கள் படாது இருக்கிற மாதிரி நீங்கள் செயல்பாடுகளை நடத்துவீர்கள். இன்றைய தினத்தில் யாருக்கும் சங்கடம் வரப்படாது, இதனால் இது நல்ல காரியமாக இருந்தாலும் தவிர்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முடிஞ்சா போவேல், முடியாட்டி அப்படியே விட்டுருவேன். நிறையா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், பதவி புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.